பதினாறாம் நூற்றாண்டு அது. ஸ்காட்லாந்து தேசத்தை ரோமன் கத்தோலிக்க அரசர்கள் ஆண்டு வந்தனர். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்ற போக்கில் மக்களும் ரோமன் கத்தோலிக்க சடங்காச்சாரங்களை பின்பற்றினார்களை ஒழிய தேவனை பற்றிய மெய்யான அறிவு இல்லை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடலும் இல்லை. ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் செய்த சீர்திருத்த புரட்சி இங்கு வந்து எட்டவில்லை. ஒன்று, ஸ்காட்லாந்து மக்கள் கத்தோலிக்க இருளிலேயே வாழ வேண்டும், அல்லது தேவன் அசாதாரணமான ஒரு காரியம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் மெய்யான சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களின் மனக்கண்களை திறக்க தேவன் ஒரு மனிதனை எழுப்பினார். அவர்தான் ஜான் நாக்ஸ். இவர் ஒரு போதகராக, எழுத்தாளராக, இறையியல் வல்லுநராக திகழ்ந்தவர். அவர் வாழ்ந்த நாட்களில் ஸ்காட்லாந்து தேசத்தில் பரவியிருந்த ரோமன் கத்தோலிக்க சடங்காச்சாரங்களை ஒழித்து சீர்திருத்த கொள்கைகள் வேறொன்றச் செய்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியன், போப்பின் அதிகாரத்திற்கு எதிர்ப்பு, மரியாளின் சிலையை வணங்கக்கூடாது என்று பல காரியங்களில் உறுதியாக இருந்தார். விசுவாசத்திற்காக உயிர் போகும் நிலை வந்தபோதும் கூட ராஜாக்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி எச்சரிக்க இவர் தவறவில்லை. வேத புத்தகம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து போதித்த இவர் இறுதி வரை தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார். இவரது தனிப்பட்ட ஜப வாழ்க்கை நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி. ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்தில் 1513 பிறந்தார். இவரது தந்தை வில்லியம் ஒரு வணிகர். தாய் சின்க்ளேர் ஜான் சிறுவயதாயிருக்கும் போதே இறந்து போனார். அன்றைய காலகட்டத்தில் சிறந்த வேத வல்லுநரான ஜான் மேஜர் என்பவரிடம் வேத கல்வி கற்றார் ஜான். தாமஸ் என்பவரின் உபதேசங்களை கேட்டு வேதத்தை இன்னும் ஆராய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உந்துதல் பெற்றார். ரோமன் கத்தோலிக்க குருவாய் பணியாற்றி கொண்டே 3 இளைஞர்களுக்கு வேத கல்வி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த 3 இளைஞர்களும் பின்னாட்களில் சீர்திருத்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல கல்வி, வருமானம் என்று திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் நாக்ஸ். ஆனால் தேவன் நாக்ஸை படைத்த நோக்கம் வேறு அல்லவா? நாக்ஸ் எப்போது எப்படி சீர்திருத்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்ற குறிப்புகள் இல்லை. ஆனாலும் அக்காலத்து சீர்திருத்தவாதிகளான பேட்ரிக் ஹாமில்டன் மற்றும் ஜார்ஜ் விஷார்ட் போன்ற மனிதர்கள் இவரை சீர்திருத்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள தூண்டுகோளாக அமைந்தனர். ஜார்ஜ் விஷார்ட் ஸ்காட்லாந்து தேசம் முழுவதும் சீர்திருத்த கொள்கைகளை பிரசங்கம் செய்தார். இதற்காக அவர் இங்கிலாந்து தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கும் கன்னி மரியாளை வணங்குவதை எதிர்த்து பிரசங்கம் செய்தார். பின்னர் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி தேசங்களுக்கு நாடு கடத்தப்பட்டு மீண்டும் 1543 ஸ்காட்லாந்து வந்தார். ஸ்காட்லாந்தை ஆண்ட அரச அதிகாரிகளும் மத குருக்களும் ஸ்காட்லாந்தில் பரவி வரும் சீர்திருத்த கொள்கையை ஒழித்து கட்ட முடிவு செய்தனர். ஸ்காட்லாந்து திரும்பிய ஜார்ஜ் விஷார்ட் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சீர்திருத்த கொள்கைகளை தைரியமாக ஸ்காட்லாந்து முழுவதும் பிரசங்கம் செய்தார். இந்த நேரத்தில்தான் நாக்ஸுக்கு ஜார்ஜ் விஷார்ட்டோடு அறிமுகம் கிடைத்தது. ஜார்ஜின் பிரசங்கத்தை கேட்ட நாக்ஸுக்கு போப்பின் ஆதிக்கத்தின் மேல் வெறுப்பு உண்டானது. கையில் கத்தி வைத்து கொண்டு விஷார்ட்டின் பாதுகாவலனாக மாறினார் நாக்ஸ். 1545 அரச உத்தரவின்படி விஷார்ட் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தேவனுக்காக இறுதி வரை வைராக்கியமாக நின்று கத்தோலிக்க கொள்கைகளுக்கு எதிராய் பிரசங்கம் செய்ததால் ஜார்ஜ் விஷார்ட் 1546 உயிரோடு எரிக்கப்பட்டார். இந்த சம்பவம் நாக்ஸ் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாக்ஸ் ஸ்காட்லாந்திலேயே தங்கி தன் பணிகளை செய்து கொண்டு வந்தார். ஏப்ரல் 10, 1547 அவருக்கு சிப்பாய்கள் இருக்கும் கோட்டையில் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. நாக்ஸுக்கு இருந்த வசனத்தை போதிக்கும் தாளந்தை கண்ட சாப்ளைன் ஜான் ரஃப் நாக்ஸை ஒரு சீர்திருத்த ஆலயத்தின் போதகராக பரிந்துரை செய்தார். கண்ணீரோடு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் நாக்ஸ்.
அந்த ஆலயத்தில் நாக்ஸின் முன்னாள் ஆசிரியர் ஜான் மேஜரும் அங்கத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் அவர் செய்த முதல் பிரசங்கத்தில் போப்பையும் அந்தி கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பேசினார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், வேதம் ஒன்றே ஆதாரம் என்ற இரு காரியங்களையும் அவர் தன் வாழ்நாளில் மறக்கவே இல்லை. 1547 ஆண்டு ஸ்காட்லாந்து அரசு உதவியோடு பிரான்ஸ் சிப்பாய்கள் நாக்ஸையும் அவரோடு இருந்த சீர்திருத்த கொள்கையை ஆதரித்தவர்களையும் கைது செய்தனர். நாக்ஸையும் அவரோடு இருந்த அனைவரையும் கப்பலில் ஒரு பலகையோடு சங்கிலியால் கட்டி நாள் முழுவதும் தண்டு வலிக்கச் செய்தனர். அடிமைகள் போல அவர்களை கடுமையாக நடத்தினர். கப்பலில் தொழுகையின் போது மரியாளுக்கு சரியான விதத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கைதிகளுக்கு கட்டளையிட்டனர். மீறினால் கடும் சித்திரவதை கிடைக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டனர். இதையெல்லாம் நாக்ஸ் கண்டுகொள்ளவே இல்லை. கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது மரியாள் உருவப்படத்தை வணங்குமாறு நாக்ஸை சிப்பாய்கள் வற்புறுத்தினர். நாக்ஸ் கீழ்ப்படியவில்லை. உருவப்படத்தை நாக்ஸ் அருகில் கொண்டு வந்தபோது அதை பிடுங்கி கடலில் எரிந்துவிட்டு நாக்ஸ் சொன்னார், மரியாள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வாளா பார்க்கலாம், உங்கள் மரியாள் நீந்த கற்றுக்கொள்ளட்டும். 1.5 வருட சிறையிருப்புக்கு பின் 1549 ஆண்டு நாக்ஸ் விடுவிக்கப்பட்டார். உடனே அவர் இங்கிலாந்தில் தஞ்சம் புகுந்தார். அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருந்த அரசனுக்கு சீர்திருத்த கொள்கையை பற்றிய விழிப்புணர்வு இருந்தது. இங்கிலாந்து தேசத்தில் பிரசங்கம் செய்ய விரும்புபவர் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும். நாக்ஸுக்கு இங்கிலாந்து அரசு பிரசங்கம் செய்யும் அதிகாரம் கொடுத்தது. பெர்விக் என்ற பகுதியில் போதகராக பணியமர்த்தப்பட்டார். அவரின் அனல் பறக்கும் சீர்திருத்த பிரசங்கத்தால் சபை எண்ணிக்கையில் வளர ஆரம்பித்தது. மார்கரி பவுஸ் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். 1551 ஆண்டு அரசருக்கு பணி செய்யும் உயரிய சாப்ளைனாக நியமிக்கப்பட்டார். 1552 ஆண்டு நாக்ஸ் அரசவையில் ஒரு பிரசங்கத்தில் ஜப புஸ்தகத்திற்கு மாற்றம் தேவை என்று பேசினார். திருவிருந்தின் போது சபை மக்கள் முழங்கால் படியிட அவசியம் இல்லை என்றும் பேசினார் அவர். அது விவாதத்தில் போய் முடிந்தது. பின்னர் இங்கிலாந்து அரசால் பிஷப்பாக பணியாற்ற கேட்டுக்கொள்ளப்பட்ட போது அதை மறுத்துவிட்டார். லெந்து காலத்தின் போது மீண்டும் இங்கிலாந்து அரசவைக்கு சென்று பிரசங்கம் செய்தார். அப்போது கொடுக்கப்பட்ட ஒரு உயர் பதவியையும் ஏற்க மறுத்துவிட்டார். மேரி டியூடர் என்ற கொடுங்கோல் அரசி புதிதாய் பதவியேற்ற பின் மீண்டும் ரோமன் கத்தோலிக்க முறைகளை கொண்டு வந்தாள். இங்கிலாந்தில் சீர்திருத்த பிரசங்கிகள் உயிர் வாழ்வது கடினம் என்ற நிலை வந்தபோது 1554 ஆண்டு இங்கிலாந்தை விட்டு வெளியேறி ஜெர்மனி சென்றார். அந்த நேரத்தில் தனது குறிப்பில் அவர் இவ்வாறு எழுதுகிறார், ஸ்காட்லாந்தில் இருந்த நிலையை விட இங்கிலாந்தில் இப்போது இருக்கும் நிலையை பார்த்து என் இருதயம் இரட்டிப்பாய் சஞ்சலப்படுகிறது.